வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம காம்பஸ் சர்வேயிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ குறிப்பாக வந்து காம்பஸ் சர்வேயிங்கோட இன்ட்ரொடக்ஷன், அப்புறம் காம்பஸ் சர்வேயிங்கோட பேசிக் பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காம்பஸ் சர்வேயிங்க்கு என்ன தேவைப்படும், ஏன் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம செயின் சர்வேயிங் பற்றி பார்த்துட்டு வந்தோம். செயின் சர்வேயிங்கோட மெயின் எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் மெஷர்மெண்ட்ஸ், தட் இஸ் ஒரு லென்த்தை வந்து மெஷர் பண்ணுறது. ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் லென்த் மெஷர் பண்ணோம். ஒரு என்க்ளோஸ்டு ஏரியா இருந்ததுன்னா அந்த லென்த்து மெஷர் பண்ணுறதோடு இல்லாமல் சில டெக்னிக்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஏரியாவும் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத செயின் சர்வேயிங்கில் பார்த்தோம். ஸோ ட்ரையாங்குலேஷன் மெத்தடில் என்ன பண்ணலாம்னா ஆஃப்செட்ஸ் எடுத்து நம்ம அந்த ஒரு என்க்ளோஸ்டு ஏரியாவை வந்து நம்ம வந்து அதோட ஏரியாவையும் வெறும் செயினை வச்சு நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். பட் காம்பஸ் சர்வேயிங்கில் பார்த்தீங்கன்னா காம்பஸ் சர்வேங்கிறது ஒரு ஆங்கிள் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ செயின் சர்வேங்கிறது நமக்கு வந்து நிறையா மெத்தட்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஆங்கிள் எடுக்காமல் பெர்பெண்டிகுலர் ஆஃப்செட்ஸ் வச்சு என்ன பண்ணோம், நம்ம ட்ரையாங்கிள்ஸாக பிரித்து அதிலிருந்து நம்ம என்ன பண்ணோம்னா அதோட ஏரியாவை கண்டுபிடிச்சோம். இதே வந்து நமக்கு டைரெக்டாகவே ஆங்கிள் மெஷர் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்ததுன்னா இன்னும் வந்து நம்மளோட ஒர்க்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் காம்பஸ் சர்வேயிங் தேவைப்படுது. காம்பஸ் சர்வேயிங்கோட மெயின் நீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே லைனோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது. சர்வே லைனோட டைரக்ஷனுங்கிறது எது எதுக்குனாலும் தேவைப்படலாம். ஏன்னா ஒரு என்க்ளோஸ்டு ஏரியா இருந்துச்சுன்னா அதோட டைரக்ஷன் வச்சு என்ன பண்ணலாம்னா அந்த ஏரியாவோட இன்க்ளூடட் ஆங்கிள், அந்த ஒவ்வொரு சர்வே லைனுக்குள்ளே இன்க்ளூடட் ஆங்கிள் கண்டுபிடிச்சு அந்த டோட்டல் என்க்ளோஸ்ட் பவுண்டரிக்குள்ளே இருக்க ஏரியாவை கண்டுபிடிக்கலாம். இதே வந்து ஒரு சர்வே லைன் வந்து கண்டினியூஸாக அந்த லைன் போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த டைரக்ஷனை கண்டுபிடிச்சு அந்த லைனோட கேரக்டரை வந்து நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு சர்வே லைனோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா காம்பஸ் சர்வேயிங்கோட அல்டிமேட் எய்ம். ஸோ அந்த சர்வே லைனோட டைரக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் இதான் வந்து ஒரு சர்வே லைன் வச்சுக்கிட்டிங்கன்னா இதான் வந்து ஏபி, இந்த சர்வே லைன் இருக்குது. ஸோ இப்போ இதோட டைரக்ஷன் வேணும்னா நமக்கு என்ன பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதான் வந்து எர்த் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எர்த்தோட மெரிடியன், தட் இஸ் நார்த்து சவுத். ஸோ இது வந்து ஜியாகிரஃபிக் நார்த்து, இது ஜியாகிரஃபிக் சவுத். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எர்த்துக்கு வந்து ரெண்டு மெரிடியன் இருக்குது. ஒன்று வந்து ஜியாகிரஃபிக் ட்ரூ மெரிடியன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் மெரிடியன். ரெண்டு கேரக்டர் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த நார்த்து மேக்னெட்டிக் நார்த்து வந்து ஜியாகிரஃபிக் நார்த்தை விட வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும், சில ஆங்கிள் வந்து தள்ளி இருக்கும். அதே மாதிரி தான் சவுத் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஸோ இதை அப்படி கனெக்ட் பண்ணோன்னா இப்படி இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இந்த லைன் வந்து மேக்னெட்டிக் நார்த், இது வந்து ஜியாகிரஃபிக் மெரிடியன். இது வந்து மேக்னெட்டிக் மெரிடியன். ஸோ நம்ம காம்பஸ் சர்வேயிங்கில் நம்மகிட்ட வந்து காம்பஸ்னு ஒரு டிவைஸ் இருக்கும். அது என்னென்ன டிவைஸுங்கிறது அடுத்து பார்க்கலாம். ஸோ காம்பஸ்ங்கிற டிவைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட் வந்து அதில் வந்து பைவட் பண்ணியிருப்பாங்க, அதில் வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்கும். அந்த மேக்னெட் வந்து என்ன பண்ணுவோம்னா ஆக்சுவலாக அந்த மேக்னெட்டிக் நார்த் கேரக்டரில் தான் இருக்கும். ஸோ அந்த நார்த் சவுத் டைரெக்ஷனில் தான் வந்து அது எப்பயுமே அலைனாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு சர்வே லைன் இருக்குது அப்படின்னா, ஏபி அப்படிங்கிற ஒரு சர்வே லைன் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஏபி அப்படின்னு ஒரு சர்வே லைன் இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சோம்னா அந்த டிவைஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் நீடில் வந்து இதுக்கு நேராக இருக்கும். ஸோ அந்த ரீடிங் வச்சு என்ன பண்ணலான்னா, ஸோ அந்த நீடிலுக்கும் சர்வே லைன் நம்ம பார்க்குற டைரக்ஷனுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வச்சு தான் என்ன பண்ணுறோன்னா அந்த ஆங்கிள் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதான் வந்து ஒரு காம்பஸ் ஏங்கிற பாயிண்டில் வச்சிட்டோன்னா அந்த ஏ வழியாக வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் மெரிடியன் வந்து ட்ராவல் ஆகும். அந்த மேக்னெட்டிக் மெரிடியன் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கிற மேக்னெட்டிக் நீடில் வந்து அந்த மேக்னெட்டிக் மெரிடியனை வந்து அலைன் பண்ணியிருக்கும். ஸோ நார்த்து நீடில் சவுத் நீடில் வந்து இப்படி அலைன் ஆகிருக்கும், நார்த் சவுத் டைரெக்ஷனுக்கு அலைன் ஆகிருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட்டோட டைரெக்ஷன். ஸோ இந்த அலைன்மெண்ட் டைரெக்ஷனில் நேராக மேக்னெட்டிக் நார்த் சவுத் டைரெக்ஷன் அலைன் ஆகிருக்கும். நம்ம வந்து நமக்கு தேவையான பாயிண்ட்டை வந்து இப்படி திருப்பி பார்த்துக்கலாம். ஏபி பாயிண்ட் வந்து பார்க்கும்போது அதுக்குரிய அந்த கிராஜுவேஷன் டிஃப்ரென்ஸ் வச்சு என்ன பண்ணலான்னா இந்த டீட்டா வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த டீட்டா தான் என்னென்னா பியரிங். ஸோ இந்த பியரிங் அப்படின்னா என்னென்னா ஆங்கிள் பிட்வீன் சர்வே லைன் அண்ட் த மேக்னெட்டிக் மெரிடியன், இதான் பார்த்திங்கன்னா பியரிங். ஸோ அது மேக்னெட்டிக் மெரிடியனும் இருக்கிறதுனால இது மேக்னெட்டிக் பியரிங்.
இப்போ நமக்கு ட்ரூ பியரிங் வேணும்னா என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ட்ரூ பியரிங் வந்து மோஸ்ட்லி தேவைப்படாது. ஸோ இப்போ ட்ரூ பியரிங் அப்படின்னா என்னென்னா, நம்ம மேக்னெட்டிக் மெரிடியனில் இருந்து ட்ரூ மெரிடியன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் வந்து வேரியாக இருக்கும். அது பேர் தான் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். அந்த மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும், ஸோ ஒவ்வொரு லொக்காலிட்டிக்கும் ஒரு வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த கான்ஸ்டண்ட்டை ஆட் ஆர் மைனஸ் பண்ணிக்கிட்டோன்னா வி கேன் கெட் மேக்னெட்டிக் பியரிங் டூ ட்ரூ பியரிங். ட்ரூ பியரிங் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மேக்னெட்டிக் டிக்ளினேஷனுங்கிறது ஜாக்ரஃபிக் மெரிடியன், அதாவது ஒரிஜினலாக எர்த்தோட நார்த்து போலையும் சவுத்து போலையும் கனெக்ட் பண்ணுறதான் பார்த்தீங்கன்னா ஜாக்ரஃபிக் மெரிடியன். அதே மாதிரி மேக்னெட்டிக் நார்த்துன்னு ஒன்று இருக்குது. நம்ம ஜாக்ரஃபிக் நார்த்து வந்து மேக்னெட்டிக் நார்த்தில் கரெக்டாக இருக்காது. மேக்னெட்டிக் நார்த் அதாவது எர்த்தை வந்து ஒரு டோட்டல் மேக்னெட்னு எடுத்துட்டோன்னா கரெக்டாக அதோட நார்த்து பொலாரிட்டி வந்து ஜாக்ரஃபிக் நார்த்தில் இருக்காது, அதில் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். அதே மாதிரி தான் சவுத் போல்லையும், இதில் எவ்வளோ தள்ளி இருக்கோ அதே மாதிரி சவுத்துலேயும் தள்ளி இருக்கும். ஸோ அதை கனெக்ட் பண்ணுற லைன் தான் பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் மெரிடியன். ஜாக்ரஃபிக் நார்த் சவுத் கனெக்ட் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா ஜாக்ரஃபிக் மெரிடியன், அதாவது ட்ரூ மெரிடியன். ஸோ இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் பேர் தான் பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஈஸ்டில் இருக்கலாம். ஸோ இது ஈஸ்ட்லேருந்தால் பாசிட்டிவ், வெஸ்ட்லேருந்தால் நெகட்டிவ் அப்படின்னு வரும். ஸோ மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் கண்டுபிடிக்கிறது ஒரு சின்ன 2 மார்க் ப்ராப்ளமில் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிக்ளினேஷன், மேக்னெட்டிக் டிக்ளினேஷனுங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ட்ரூ மெரிடியன்லேருந்து மேக்னெட்டிக் மெரிடியன் எவ்வளோ டீவியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ பியரிங், ட்ரூ நார்த், ஜியாகிரபிக் நார்த்து. ஸோ இது பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது வந்து மேக்னெட்டிக் நார்த். ஸோ இந்த ஆங்கிள் தான் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். ஸோ இது நார்த்னாலே தெரியும், இது வந்து ஈஸ்ட்டு, இது உங்களுக்கு வந்து வெஸ்ட்டு. ஸோ வென் டிக்ளினேஷன் இஸ் இன் ஈஸ்ட், ஸோ ட்ரூ பியரிங் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் பியரிங் ப்ளஸ் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். ஸோ இப்போ வந்து நம்ம ஈஸ்ட், அதாவது மேக்னெட்டிக் ட்ரூ நார்த்தோட மேக்னெட்டிக் நார்த் வந்து ஈஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஏரியாவில் அப்படின்னா, அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ட்ரூ பியரிங் கண்டுபிடிக்கிறதுக்கு மேக்னெட்டிக் பியரிங் ப்ளஸ் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் வச்சு யூஸ் பண்ணணும். ஸோ ட்ரூ பியரிங்னா என்னென்னா ஒரு ஆங்கிள், ஒரு சர்வே லைனோட ஆங்கிள் பிட்வீன் ட்ரூ நார்த், ஜியாகிரபிக்கல் நார்த்தோடு இருக்கிறதான் பார்த்திங்கன்னா ட்ரூ பியரிங். நம்ம கண்டுபிடிக்கிறதான் பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் பியரிங். நம்ம வந்து காம்பஸ் சர்வே யூஸ் பண்ணி காம்பஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிற எல்லாமே வந்து மேக்னெட்டிக் பியரிங் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நம்ம காம்பஸ் வந்து எதை வந்து ஃபேஸ் பண்ணி நிற்கும், கொலினியராக இருக்கும்னா மேக்னெட்டிக் நார்த்தை வச்சு பார்த்த மாதிரி தான் இருக்கும், அதுக்கு அலைண்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம கண்டுபிடிக்கிற ஆங்கிள் பியரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் பியரிங் தான். ஸோ ட்ரூ பியரிங் எப்படி கண்டுபிடிக்கணும்னா மேக்னெட்டிக் பியரிங்கோட டெக்ளினேஷன் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அது எந்த கேஸ்லாம் பார்த்திங்கன்னா ஈஸ்டில் இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் இதான் வந்து சர்வே லைன் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் சர்வே லைன் ஏபி, இதான் பார்த்தீங்கன்னா சர்வே லைன் ஏபி. ஸோ இப்போ வந்து இதான் வந்து பியரிங். ஸோ இந்த ஆங்கிள் தான் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ஃபா வந்து மேக்னெட்டிக் பியரிங்னு வச்சுக்கோங்க, இதான் வந்து ஆல்ஃபா, டெக்ளினேஷன் வந்து டீட்டா. ஸோ டெக்ளினேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அது ஒவ்வொரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கும் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ட்ரூ நார்த்துலேருந்து மேக்னெட்டிக் நார்த் வந்து இவ்வளோ டிவியேட்டாக இருக்குது, மெரிடியன் வந்து இவ்வளோ டிவியேட்டாக இருக்குங்கிறது நம்ம தெரியும். ஸோ அது ப்ளஸ் மைனஸ்லன்னு சொல்லுவாங்க, ஈஸ்ட்டில் இருந்தால் ப்ளஸ்ஸு, வெஸ்ட்டில் இருந்தால் மைனஸ்னு தெரியும். ஸோ ட்ரூ நார்த்துலேருந்து மேக்னெட்டிக் நார்த் வந்து ஈஸ்ட்டில் இருந்ததுன்னா இது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த ட்ரூ பியரிங் வந்து கிடைக்கும். ஸோ இதே வந்து ட்ரூ பியரிங் வந்து இட்ஸ் வெஸ்ட் இந்த டைரெக்ஷனில் இருக்குது, இந்த மேக்னெட்டிக் நார்த்தும் இந்த பக்கம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா டோட்டல் ஆங்கிள்லேருந்து இது மைனஸ் பண்ணணும். ஸோ அந்த ட்ராயிங் பார்த்துருவோம். இதான் வந்து ட்ரூ நார்த், ஜியாகிரபிக் நார்த்து. மேக்னெட்டிக் மெரிடியன் வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்குன்னா இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ மேக்னெட்டிக் நார்த் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சர்வே லைன் ஏபி இங்கே இருக்குது, ஏபி சர்வே லைன் இப்படி இருக்குன்னா நமக்கு இப்போ ஆல்ஃபா எதுன்னு பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஆல்ஃபா,
அதாவது மேக்னெட்டிக் பேரிங் சர்வே லைன் காம்பஸ் வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும், நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இந்த பக்கம் திரும்பியிருக்கும். ஸோ அதுக்குரிய ஆங்கிள் வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஆல்ஃபான்னு. இந்த டீட்டா நமக்கு தெரியும், ஸோ இந்த ஆல்ஃபாலேருந்து டீட்டா மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும், ஆல்ஃபாலேருந்து டீட்டா மைனஸ் பண்ணால் தான் இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ இதான் இதோட மேக்னெட்டிக் டிக்ளினேஷனோட யூஸ் வந்து என்னென்னா, நமக்கு மேக்னெட்டிக் பேரிங் நம்ம கண்டுபிடிக்கிற அதாவது நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக மேக்னெட்டிக் பேரிங் கண்டுபிடிப்போம், அதை வச்சு என்ன பண்ணலான்னா நம்ம ட்ரூ மெரிடியனை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மேக்னெட்டிக் டிக்ளேஷன் தெரிஞ்சு வச்சு தந்தால் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும் இந்த மாதிரி கன்வர்ஷன்ஸ் வந்து பண்ண முடியும். அடுத்து வந்து காம்பஸ் சர்விங் என்ன பிரின்சிபலை பேஸ் பண்ணியிருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதாவது காம்பஸ் சர்விங் வச்சு நம்ம என்ன பிரின்சிபலை பேஸ் பண்ணி நம்ம சர்விங்கை பண்ண போகிறோம், அதோட பேசிக் பிரின்சிபல் வந்து மேக்னெட்டிக் நீண்டில் இருக்கிறது, அதை வந்து மேக்னெட்டிக் மெரிடியனை அலைன் பண்ணி அதற்கு கொலினியராக தான் நிற்கும், அதை வச்சு தான் நம்ம சர்வே கண்டுபிடிக்க போகிறோங்கிற பார்த்துட்டோம். ஆனால் வந்து அதோட மெயின் பேசிக் பிரின்சிபல் அது காம் சர்வேயிங்கில் அது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா செயின் சர்வேயிங்கோட பேசிக் பிரின்சிபல் நமக்கு தெரியும், அது வந்து ட்ரையாங்குலேஷன். ஸோ அதாவது ஒரு ஏரியான்னு எடுத்துக்கிட்டோம்னா செயின் த்ரோ பண்ணிவிட்டு அது ஒவ்வொரு ட்ரையாங்கிள் ஆஃப்செட் பெர்பெண்டிகுலர் ஆஃப்செட்ஸ் ஆப்ளிக் ஆஃப்செட் எடுத்து ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளாக டிவைட் பண்ணுறதான் பார்த்தீங்கன்னா செயின் சர்வேயிங்கோட பேசிக் பிரின்சிபல். பட் காம்பஸ் சர்வேயிங்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ராவர்சிங். ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ பேசிக் பிரின்சிபல் இஸ் ட்ராவர்சிங். ஸோ ட்ராவர்சிங் அப்படின்னா என்னென்னா ஒரு சர்வே லைனில் வந்து அலாங் த சர்வே லைன் நம்ம வந்து ட்ரையாங்குலேஷனை வந்து அக்ராஸ் த ஏரியா பண்ணுவோம். சர்வே லைனுக்கு நடுவில் புதுசாக வந்து நம்ம அடுத்தடுத்த லைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டே போவோம். பட் ட்ராவர்சிங்கில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இதான் வந்து ஒரு ஏரியா ABCDE. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குது அப்படின்னா இதை ட்ராவர்சிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அலாங் த சர்வே லைன் வந்து நம்ம வந்து சைமல்டேனியஸாக ஆங்கிள் அண்ட் லென்த் கண்டுபிடிச்சி அதோட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ட்ராவர்சிங். ஸோ ட்ராவர்சிங் வந்து நம்ம வந்து இன்னொரு மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு லார்ஜ் ஏரியா அதில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ண முடியாது, ஒவ்வொரு குட்டி குட்டி ட்ரையாங்கிளாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அலாங் த பவுண்ட்ரியே பார்த்தீங்கன்னா அதோட சைமல்டேனியஸாக ஆங்கிள் அண்டு லென்த் ரெண்டையுமே சைமல்டேனியஸாக கண்டுபிடிச்சி ஸோ அதை வச்சு என்ன பண்ணலான்னா நம்ம வந்து உள்ளே இருக்கிற ஏரியாவோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா காம்பஸ் சர்வேயிங்கோட பேசிக் பிரின்சிபல். ஸோ இந்த ட்ராவர்சிங்கில் வந்து ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு ட்ராவர்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓப்பன் ட்ராவர்ஸ். ஸோ ரெண்டு கேட்டகரி இருக்குது. க்ளோஸ்டு ட்ராவர்ஸ் அப்படின்னா என்னென்னா கிரவுண்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரவுண்டு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அப்படி கொடுத்துருக்க கிரவுண்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபைனாக வந்து இந்த மாதிரி கர்வ்டான பவுண்ட்ரிக்கு வந்து நீங்கள் முடிஞ்சளவு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் பவுண்ட்ரியாக ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த ஏரியாவில் வந்து லேட்டராக கண்டுபிடிச்சிக்குவாங்க. ஃபஸ்ட்டு வந்து முடிஞ்சளவு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் பவுண்ட்ரிஸ் நம்பர் ஆஃப் லைன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பவுண்ட்ரிஸாக கன்வெர்ட் பண்ணி ஸோ அதில் பண்ணுறதான் பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு ட்ராவர்ஸ். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வந்து ட்ராவர்ஸ் வந்து திருப்பி அதே இடத்துல முடியுது, சர்வே லைன் வந்து திருப்பி ஆரம்பித்த இடத்துலையே முடியுது அப்படின்னா அது பேர் க்ளோஸ்டு ட்ராவர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிவர் இருக்குது. ஸோ ரிவர் இருக்குது, நீங்கள் வந்து ரிவரோட டீட்டெயில் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அலாங் த லென்த் ஆஃப் த ரிவர் வந்து நீங்கள் அதோட டீட்டெயில்ஸ் எடுக்கணும், அதோட கெனால் லைனிங் பற்றியோ இல்லை அதோட கெப்பாசிட்டி அதோட ஃப்ளோவை பற்றி நீங்கள் சர்வே எடுக்கணும் அப்படின்னா உங்கள் ட்ராவர்ஸ் வந்து இப்படி இருக்கணும். பாயிண்ட் ஏ பி அடுத்து சி, நீங்கள் ரிவரோட டைரக்ஷன் நேக்கு என்ன பண்ணணும்னா ஸோ இந்த மாதிரி போகணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ட்ராவர்ஸ் எடுக்கிறது பேர் தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ட்ராவர்ஸ். சரினா ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து திருப்பி வந்து என்ன பண்ணாது, திருப்பி முடியவே முடியாது. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் ஸோ வென் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ட்ராவர்ஸ் இஸ் நாட் க்ளோஸ்ட் அது வந்து திருப்பி வந்து அதே இடத்துல முடியல அப்படின்னா அது பேர் தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ட்ராவர்ஸ். ஸோ ட்ராவர்ஸில் ரெண்டு டைப், க்ளோஸ்டு ட்ராவர்ஸ் அண்ட் ஓப்பன் ட்ராவர்ஸ் பார்த்துட்டோம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் அதோட மேக்னெட்டிக் கேரக்டர்ஸ் பற்றி பார்த்தோம், அதே மாதிரி அதோட பேசிக் பிரின்சிபல் எதை பேஸ் பண்ணியிருக்கு ட்ராவர்சிங் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் வந்து இந்த மாதிரி சர்வேயிங் சேனல்ஸ் நிறைய பார்க்கணும் அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.